குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வரும் ஜூலை மாதம் நடைபெற இருக்கிற சூழல்ல பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது குறித்த விவாதங்கள் சூடுபிடிச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி தங்களின் இமேஜை பலப்படுத்திக் கொள்ள பாஜக மேலிடம் திட்டமிட்டு இருக்கு. அனைத்து வகைகளிலும் தங்களது அரசியல் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய வகையில தான் இந்த வேட்பாளர் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா காங்கிரஸ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு அதிரடியான திட்டம் ஒன்றையும் கையில் எடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடையுது. அடுத்த குடியரசுத் தலைவரா யாரை முன்னிறுத்தலாம் அப்படிங்கறது பற்றிய விவாதங்கள் கடந்த சில வாரங்களாகவே முழு வீச்சில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. குடியரசுத் தலைவரை தனித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு பலம் இல்லாததால மாநில கட்சிகளுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு தேவைப்படுது. இதனால அதற்கேத்த மாதிரி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்கு பாஜக மேலிடம். மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துதான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எனவே தேசிய அளவில் பிற கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவது அவசியம். குடியரசுத் தலைவருக்கான ரேஸில் இருக்கிறவங்க குறித்த பேச்சுகளும் அடிபட்டுட்டு தான் இருக்கு. தற்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற வெங்கையா நாயுடு குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கிறதா பேச்சு அடிபட்டது. அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நின்றால் திமுக ஆதரவு அளிக்கும் அப்படிங்கிற நிலை கூட இருக்கான். ஆனால் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட குஜராத் மேலிட தலைவர்கள் வெங்கையா நாயுடுவுக்கு வாய்ப்பு அளிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலித் சமூகத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த முறையும் பழங்குடியினர் அல்லது பெண் ஒருவரை குடியரசுத் தலைவராக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. பெண் ஒருவரை குடியரசுத் தலைவராக்கிறதுக்கு பாஜக தலைமை முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வாய்ப்பு தெலங்கானா, புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பாஜக மீது இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கி வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய வகையில் முஸ்லீம் ஒருவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு மேலிடம் ஆலோசிச்சுட்டு இருக்கான். அப்படி முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி ஆகியோரில் ஒருவர் குடியரசுத் தலைவராக கூடும்னு கூட கணிக்கப்படுது. முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தினா மதச்சார்பற்ற மாநில கட்சிகளுடைய ஆதரவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் பாஜக கவனத்தில் வச்சிருக்கு. மத்திய அமைச்சராக இருக்கிற முக்தார் அப்பாஸ் நக்விக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பு அளிக்கப்படலை. இதனால் குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் ஆகிய பதவிகளில் ஒன்று அவருக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இல்லைனா கூட குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் ஆகிய ஒரு பதவியில் இஸ்லாமியர் ஒருவர் நிச்சயம் அமர்வார்னு தான் சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸுடைய மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கார். அவருக்கு காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படாத நிலையில் அவர் அதிருப்தியில் இருந்துட்டு இருக்கிறதுனால சோனியா காந்தி அவங்களை இரண்டு முறை அழைத்து பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதையும் இளம் தலைமுறையினருக்கே கொடுத்து விடுங்க அப்படின்னு கோபமாக தெரிவித்து விட்டதா தகவல் வெளியாச்சு. இதன் காரணமாக அவர் கட்சியிலிருந்து விலகலாம்னு கூட சொல்லப்படுது. அப்படி குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்லேருந்து விலகக்கூடிய பட்சத்தில் அவருக்கு குடியரசுத் தலைவர் சான்ஸ் வழங்கி காங்கிரஸ் தரப்பு செக் வைக்கிறதோடு முஸ்லீம்கள் ஆதரவையும் பெற முடியும் அப்படின்னு டபுள் போனஸ் கணக்கு போட்டுட்ருக்கான். தற்போது முஸ்லீம்கள் தொடர்பாக பாஜகவில் சர்ச்சை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் பலனளிக்கும் அப்படின்னு மேலிடம் கணக்கு போட்டுட்டு வரதா சொல்லப்படுது.